ஹலோ கைஸ், வணக்கம். நான் உங்கள் ராஜா ஃபார் த தமிழ் பரதேசி சேனல் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற வீடியோ அமேசான் டாட் இன் வெப்சைட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான பொருட்கள். அபூர்வம் சொல்கிறத விட ஒரு வியடான பொருட்கள். இந்த மாதிரி பொருட்கள் கூட ஆன்லைனில் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் வியந்து பார்க்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ லெட்ஸ் வாங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட் காட்ட போகிற பொருள் சர்வ பூஜா ஆன்டிம் கிரியா கிட். ஸோ இது சர்வ பூஜா அப்படின்னு சொல்கிறத விட சவ பூஜைனே சொல்லலாம். இந்த கிட் எதுக்கு அப்படின்னா, ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான, அடக்கம் பண்ணுறதுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இந்த கிட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபா ப்ளஸ் டெலிவரி சார்ஜஸ் ஒரு 400 ரூபா வரைக்கும் போடுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மண் சட்டி, அந்த பானை, அப்புறம் தேவைப்படுற அரிசி, விபூதி, பிறகு நீங்கள் அந்த கொண்டு போகக்கூடிய நெய்ப்பந்தம், அதன் பிறகு பாடை. ஸோ இது எல்லாமே வந்து வித் அசம்பிள் செட், எப்படி இதை அசம்பிள் பண்ணணும் அப்படின்ற கைடோட இதை வந்து உங்களுக்கு இவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஒருத்தர் செத்து போயிட்டாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணால் போதும். ஐ மீன், இது எப்படி பாசிபிள்னு கூட தெரியல, பட் இப்படி ஒரு ப்ராடக்ட் ஆன்லைனில் இருக்குது. இறந்து போயிட்டீங்கன்னா சவ பூஜை கடைசி ரிச்சுவல்ஸ் பண்ணுறதுக்கான கிட் வந்து ஃபைனல் ரைட்ஸ் கிட் அப்படின்னே இருக்குது. ஸோ நீங்கள் இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்க்கலாம். ஏதோ மாலை, குங்குமம், மஞ்சள், விபூதி, அரிசி, ஊதுபத்தி, அந்த தீப்பந்தத்துக்கு தேவையான கயிறு, கட்டை, அப்புறம் அந்த பானை எல்லாமே இருக்குது. அப்புறம் பாடைக்கான அந்த பேம்பு ஸ்டிக்ஸும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதை அசம்பிள் பண்ணுறது எப்படின்ற ஸ்டெப்ஸுக்கான கைடும் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. ஸோ இப்படி ஒரு ப்ராடக்ட் ஆன்லைனில், அதுவும் மார்க்கெட்டில் ஒருத்தர் யோசித்து தயாரிச்சிருக்காங்க, மக்களே பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது குதிரை தலை மாஸ்க். ஆமாங்க, குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, இது பெரியவங்களுக்கும் தேவையான மல்டிபிள் சைஸஸில் வந்து இது விற்கிது. இது இப்போ வாங்குறது ஒன்றும் அபூர்வமான விஷயமாக இருக்காது. ஏன்னா இப்போது ரொம்ப ஃபேமஸான கேம் பார்த்திங்கன்னா பப்ஜி. பப்ஜியில் இது ஒன் ஆஃப் த மாஸ்க், லைக் பாண்டா டைனசர் மாஸ்க் இருக்கிற மாதிரி இது ஹார்ஸ் ஹெட்டும் ஒன் ஆஃப் த மாஸ்க். ஸோ இது வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா மேபி பப்ஜி காஸ்ட்யூம் மாதிரி இருக்கும். ஸோ ஃபனியாக இருந்தாலும் இது இப்போ இந்த காலத்துக்கு தேவையான ஒன்று. அடுத்து நான் சொல்லணும்னு நினைக்கிறது கொஞ்சம் 18+ கண்டென்ட். இந்த அண்டர்வேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், திஸ் இஸ் ஃபார் மென். உண்மையிலே இது வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மென்ஸ் அண்டர்வேர் சாஃப்ட் ப்ரீஃப் அண்டர் பேண்ட்ஸ். ஸோ இதோட மெயின் இது வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் அப்படின்ற விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பசங்க நீங்கள் தாங்க சொல்லணும், நானும் ஒரு பையன் தான். ஆனால் இது என்னை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கவே இருக்காது. இதோடய கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அடிக்கிற கலரில் என்ன மாதிரிலாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதில் ரொம்ப நேரம் நான் இருக்க விரும்பலை. ஸோ நான் நெக்ஸ்ட் விஷயத்துக்கு போயிடுறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக் பென். இது ஒரு கொஞ்சம் கோவப்படுத்தக்கூடிய ஒரு விளையாட்டான பென், பார்க்குறதுக்கு நார்மலான பென் மாதிரி இருக்கும். பட் ஒருத்தர்கிட்ட இது கொடுத்து அவங்க மொமெண்ட் அந்த கிளிக் பண்ணி அந்த பென் எழுதணும்னு நினைக்கும் போது, கிளிக் பண்ணும் போது அந்த இடத்துல வந்து ஷாக் வந்து ஏற்படும். உடனே பென் கீழே போட்டுற அளவுக்கு கொஞ்சம் பலமான ஷாக் தான் நான் இதோட வீடியோ ரிவ்யூஸ் பார்க்கும்போது. ஸோ குழந்தைங்க கிட்டே கொடுக்காதீங்க அப்படின்ற அந்த டீட்டெயில் வந்து ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பாக்ஸ் மேலேயே. ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணும் போது பெரியவங்க கிட்டே மட்டும் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். வயசானவங்க இல்லை ஹார்ட் பேஷண்ட் இல்லை ஷாக் கொடுத்தா ஏதாவது அதிர்ச்சி ஏற்பட்டால் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு இந்த விளையாட்டு வேண்டாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பனானா ஸ்லைசஸ். ஸோ ஒரு பனானா கட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்கே தெரியும். இந்த கேட்ஜெட் இல்லாமல் பனானா சாலடோ இல்லை ஏதோ பண்ணுறதுக்கு பனானா கட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக நீங்கள் இந்த ஸ்லைசரை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வாங்கியே ஆகணுங்க. இப்படி கூட ஒரு பொருள் விற்கிறாங்க. அடுத்தது பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் சென்சார் ஆக்டிவேட்டட் க்ளோ லைட் ஃபார் யுவர் டாய்லெட் பவுல்.
கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி அப்படின்னு நம்ம கவுண்டமணி கிண்டல் பண்ணி பார்த்துருக்கோம். ஆனால் கக்கூஸ் போகும்போது அடியில் கலர் கலராக லைட் எரியணும்னு என்ன அவசியம்னு எனக்கு தெரியல. இதில் நீங்கள் பணக்காரங்களாக இருந்து ஒரு கெத்து காட்டணும்னு நினச்சாலும் முடியாது, இதை வச்சு நீங்கள் சுத்தமாக இருக்கணும்னு நினச்சாலும் முடியாது. ஆனால் இதையெல்லாம் யோசித்து ஒருத்தர் தயாரித்து அதை ஆன்லைனில் வரைக்கும் ப்ராடக்டாக சேல் பண்ணுறாங்கன்னா இந்த உலகம் எங்கெங்கே போயிட்டுருக்கு? மேபி நீங்கள் டாய்லெட்டில் சும்மா உட்காந்துருக்கும்போது எனக்கு கீழே கலர் கலராக லைட் மாறி மாறி எரியணும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கி மாட்டிக்கோங்க. ஓகே, இந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இது பேரே கிஃப்ட் ஆஃப் நத்திங். இதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காதுங்க. கிஃப்ட் ஆஃப் நத்திங் அப்படின்னு மேலே வந்து பிரிண்ட் ஆகி நடுவில் வந்து ஒரு ஹாலோ ஸ்பேஸ் கவராக இருக்கும், அதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. இந்த கிஃப்ட் வந்து ஃபாரினில் ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலாக இதோட விலை பார்த்தீங்கன்னா 1720 ரூபா. ஆனால் இதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. இது ஸ்பெசிஃபிக்காக யாருக்கு கிஃப்ட் பண்ணுறது அப்படின்னா உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், இல்லை உங்களோட கேவலமான பாஸ், இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு நபர், அப்படி அவங்களுக்கு வந்து இதை நீங்கள் கிஃப்ட் பண்ணிங்கன்னா அவங்கள எந்த அளவுக்கு நீங்கள் வெறுக்கிறீங்க அப்படின்றத சிம்பாலிக்காக காட்டுறதுக்கான கிஃப்ட். ஆனால் இந்த கிஃப்டை பார்த்து வாங்குறவங்க வெறுப்பாவாங்களோ இல்லையோ, இதை 1700 ரூபா கொடுத்து நான் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நான் வெறுப்பாவேங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் அண்டர் பேண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கை அளவு ஒரு கம்ப்ரஸ்டு மெட்டீரியல் மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த பட்டன் மாதிரி இருக்குல்ல, இதை பார்க்கலாம். இதை வந்து தண்ணிக்குள்ளே போட்டேனோடனே என்ன ஆகும்னா அந்த தண்ணி அதை அப்சர்வ் பண்ணி அப்படியே விரிஞ்சு ஒரு ஜட்டியாக வருங்க. இதை இவங்க எப்படி சொல்லி விற்கிறாங்கன்னா எந்த நேரத்தில் உங்களுக்கு அவசரமாக ஜட்டி தேவைப்படும்னு தெரியாது. ஸோ இதை நீங்கள் ஹேண்டியாக கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா உடனே தண்ணியில் முக்கி ஒரு ஜட்டி எடுத்து மாட்டிக்கலாம். அதுதான் இந்த ப்ராடக்டோட அட்வான்டேஜ். மேபி நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறீங்க, ஏதோ நைட்டுக்கு அப்புறம் ஒரு ஜட்டி தொலைஞ்சிருச்சுன்னா இதை கையில் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜட்டி தேவைப்படும், எஸ்பெஷலி ஃபார் ப்ளே பாய்ஸ். இதோட விலை ஆனால் 1300 ரூபா. ப்ளே பாயாக இருந்தால் மட்டும் பத்தாது, கொஞ்சம் நல்ல ஒர்க் பாயாகவும் இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மாட்டு சாணி வரட்டி. இதை வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க, டெலிவரி சார்ஜ் 69 ரூபா போட்டு. ஆமாங்க, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் மாட்டு சாணி வரட்டி வேணும்னா நீங்கள் 169 ரூபா ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். வீட்டுக்கு 2-3 நாளைக்குள்ளே இது வந்து சேர்ந்துடும். இது உண்மையான மாட்டு சாணியாக வரட்டின்றதை வந்ததுக்கப்புறம் நீங்களே மோந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஊரில் அங்கங்கே மாடு இருக்குங்க, சாணி எடுத்து செவுத்தில் அடித்தோமா, ஒரு நாள் வெயிட் பண்ணோமா, வரட்டி எடுத்து யூஸ் பண்ணோமான்னு இல்லாமல் இதெல்லாம் ஆன்லைனில் வைக்கமே இல்லாமல் விற்கிறானுங்க. கடைசியாக நம்ம ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கொட்டாங்குச்சிங்க. தேங்காயில் கிடைக்கக்கூடிய கொட்டாங்குச்சி 50 பைசா கூட பெறாதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க ஆன்லைனில் அமேசானில். நாமும் நம்மளோட இயற்கை வளங்களை மதிக்காமல் இப்படியே போயிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி விஷயங்களை கூட ஆன்லைனில் பல 100கள் பல 1000கள் கொடுத்து வாங்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அதை தான் இது குறிக்குது இப்போவே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சவ பூஜை, சர்வ பூஜைன்றதை நான் சவ பூஜைன்னு மாட்டிக்கிட்டேன், இந்த சவ பூஜை கிட் 3000 ரூபாய்க்கும், இந்த காமெடியான ஹார்ஸ் ஹெட் மாஸ்க், இது என்ன கருமாந்திர ஜட்டினே தெரில, இது ஒன்று. ப்ளஸ் இந்த விளையாட்டான எலக்ட்ரிக் ஷாக் பென் அண்ட் பனானா ஸ்லைசர் அண்ட் மோஷன் ஆக்டிவேட்டட் யுவர் டாய்லெட் பாத்ரூம் பவுல் க்ளோவர் அண்ட் நத்திங் கிஃப்ட் ஆஃப் நத்திங் இன்ஸ்டன்ட் அண்டர் பேண்ட்ஸ் அண்ட் மாட்டு வரட்டி அண்ட் தேங்காய் கொட்டாங்குச்சி. இது வந்து நம்ம ஆன்லைனில் கிடைக்கிறத பற்றி ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இது என்னோடய 3வது வீடியோ. ஸோ நான் இன்னும் நிறையா டெவலப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.